இது ஒரு செக்ஷன் இப்ப வந்து டிஸ்கஷன் என்னன்னா வெறுமனை இது வரைக்கும் சொன்னது மாத்திரம் இல்லாமல் ரசம் முதலியவைகள் தெரியறதுக்கு இன்னும் சில 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 எனக்கு க்ளூஸ் இருக்கு அபிதா அண்ட் லக்ஷனானால தெரியவே முடியாது ரசம் என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படும் இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஹேத்துக்களை சொல்ல போறார் அது வந்து உங்களோட இதுல வந்து மெட்டீரியல்ஸ்ல நிறைய உங்களுக்கு வியாக்கியானத்துல இருந்து தான் எடுத்து வந்து சோ அதனால உங்க உங்க டெக்ஸ்ட தான் பாக்கணும் நம்ம மெட்டீரியல்ஸ்ல தான் பாக்கணும் இல்லையா டெக்ஸ்ட்ல ரொம்ப

ரசாதேகே நோ போதிகா லக்ஷனா அபித சோ பிராக் ரசத்வ பிராக் அசத்வாத் ரசாதேகே ரசங்கள் ரசம் எல்லாம் வந்து பிராக்கு அசத்வாத்து முன்னாடி இல்ல அது உற்பத்தி அவர் அனுபவிக்கும் சமயத்தில் தான் அது இருக்கு அது வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கு முன்னாடி கிடையாது சித்தம் கிடையாது அது இட் இஸ் நாட் அ சித்த வஸ்து இல்லையா ரதி முதலிய சோகம் இந்த மாதிரி ஸ்தாயி பாவங்கள் சித்த சித்த வஸ்துவாக உங்களுக்கு வந்து ஒரு சம்ஸ்கார ரூபமாக மனசுல இருக்கலாமே தவிர ரசம்ங்கிறது ஸ்ருங்காரம் அல்லது ஹாஸ்யம் கருணம் இவைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சித்த வஸ்து கிடையாது அதுக்கப்புறம் அப்படி லக்ஷனா ந போதிகா அபிதாக்கு வந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம்னா முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது லைனுக்கு போறேன் எனவே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பட் சொல்லிடுறேன் சோ இப்போ அபிதால என்ன ஆகுது ஒரு ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறோம் ஸ்லோகத்தை எடுத்த உடனே இப்ப பிரம தார்மிக விஸ்ரப்தகாங்கிற வார்த்தைகள் இருக்கு அந்த இடத்துல தார்மிகாங்கிற வேர்டுக்கு ஓ அவன் தர்மம் செஞ்சவான் அவன் புண்ணியம் செஞ்சவன் அவன் வந்து புண்ணிய பாப்பத்துக்கு பயப்படுறவன் இவ்வளவு தூரம் நமக்கு வந்து சித்தமான அர்த்தம் முன்னாடியே இருக்கு அந்த அர்த்தம் வந்து நமக்கு அதை வச்சுட்டு என்ன தெரியறதுன்னா அர்த்தம் தான் தெரியறது நமக்கு அதுக்கு மேல வேற தெரியலையே யூ have a அசீத்தி லைக் திஸ் இப்போ ஸ்ருங்காரம்னு ஒண்ணு இருக்கு ஓகே இருக்கு தெரியுமே நாட்டிய சாஸ்திரத்துல அவர் வரிசையா சொல்றார் ஸ்ருங்கார ஹாசிய கருணா இவைகள்லாம் இருக்குன்னு சொல்றார் சித்தம் தெரிஞ்சது ஆனா அனுபூதி அதனால அறிந்ததாக ஆகாது வேற தார்மிகாங்கிற வேர்ட நம்ம டிக்ஷனரியில இருந்து அர்த்தம் பார்த்த உடனே நமக்கு வந்து ஓகே தார்மிகாங்கிற அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து அர்த்தம் ஸ்டாப்ஸ் தேர் அபிதா கேன் சட் அபிதா இஸ் ஓகே பட் ரசமானது இப்ப இப்படி எனக்கு வந்து சித்த வஸ்துவ காண்பிக்க கூடிய அபிதா கெனாட் ஷோ மீ ரசம் புரியுறதா தேன்னு சொன்னா உடனே திதிப்பு தெரியுமா அதே தான் சர்க்கரான்னு சொன்ன உடனே திதிப்பு தெரியாது சர்க்கராங்கிறதுனால சர்க்கராங்கிற பதத்தினுடைய தெரியும்

அடுத்தது லக்ஷனாவுக்கு போறாரு இந்த லக்ஷனால என்ன பிரச்சனைனா முக்கியார்த்த பாதம் ஏற்படணும்ங்கிறார் முக்கியார்த்த பாதம் ஏற்படுறதுன்னா இப்போ நமக்கு முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டு சீத சைத்தியம் பாவனம் இதெல்லாம் தெரியறது ஆனா அந்த சைத்தியம் பாவனம் வந்து முக்கியார்த்தத்தினால தானே தெரியுது கங்காயாம் கோஷஹான் கோஷகான் கங்கா வந்தா தெரியும் கரெக்ட் கங்காயம் கோஷா இல்லாம

அப்படின்னு வேற விதம் சோ ரசாதினா வியஞ்சனையா அவபோதனை பகுப்பிரமாணி சந்தி பல பிரமாணங்கள் இருக்கின்றன அர்த்தாத் ரசாதினா அவபோதனை துரியா வியஞ்சனாக்கியா விருத்தி ஆஷ்ரயணியா நான்காவதாக வியஞ்சனா என்ற ஒரு விற்றியானது அங்கீகரிக்கப்பட வேண்டியது ஏனென்றால் அபிதயா அபிதாவினால பிராக் சத்வானாம் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பூர்வத்தையேவ அனுபூத விஷயானாம் முன்னாடியே அனுபவிக்கப்பட்ட விஷயங்களினுடைய போதா ஏவ ஜாயதே அவைகளினுடைய போதம்தான் தெரியறது ஏற்படுகிறது அர்த்தாத் அபிதா லக்ஷனாச்ச பிரத்யக்ஷாதி அனுபவாது பூர்வம் பிரத்யக்ஷமா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சித்த வஸ்துவா இருக்கணும் எனக்கு இப்ப எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாது அதுக்கு கம்ப்யூட்டர் இல்லன்னு எடுத்துக்க முடியுமா கம்ப்யூட்டர் ஏற்கனவே சித்தமா இருக்கு சித்தம்னா இட் இஸ் ஆல்ரெடி வெல் எஸ்டாப் அத இன்னைக்கு எனக்கு தெரிவிக்கிறது அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இப்போ தார்மிகிற வேர்டுக்கு பதத்துக்கோ இல்ல சிம்ஹாங்க வேர்டுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது சிங்கம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா ஏற்கனவே சித்தம் சிங்கம்ங்கிறது அது உங்களுக்கு இன்னைக்கே ஐ அம்ச்சு ரிவீலிங் வித் தான் தெரியறது இட்ஸ் ஆல்ரெடி தேர் ஆஹ் பெரஸ் ரச அனுபூதிங்கிறது ஆல்ரெடி தேர்ன்னு சொல்லிட முடியாது இல்லையா அது வந்து பத்து இருக்கிற சமயத்துல நமக்கு வந்து மனசுல அப்படியே துரிக்கிறது அப்படிதான் தெரியும் அதனால இங்க வந்து பிரத்யக்ஷாதி அனுபவாது பூர்வம் பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே சித்த வஸ்து நாம் ஞானம் காரையதா சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களினுடைய ஞானத்தை செய்விக்கிறது அபிதாவும் லக்ஷனாவும் அது நமக்கு ஒரு ஞானத்தை புகுட்டுறது கிட்டு ரசரூப வஸ்து ரசம்ங்கிற ஒரு வஸ்துவானது ததா வஸ்துவேவ நாஸ்தி அந்த மாதிரி ஒரு வஸ்துவாக இல்லை அப்படின்னா சித்த வஸ்துவாக இல்லை ஏற்கனவே நீ அனுபவிச்சத நான் உனக்கு வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு கிடையாதே நமக்கு அப்படி ரசத்தை அனுபவிக்க முடியாதோ இல்லையோ அதனால அஹ் எச்ச அனுபவாத்து பூர்வமேவ வித்தியதே இது ததா வஸ்து நாஸ்தி ஆஹ் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ரசம் இருந்தது இருந்ததுன்னு சொல்ல முடியாதே நம்மளால அது ஸ்மிருதி தானே இட் இஸ் நாட் அனுபவம் என்னைக்குமே ரசமானது அனுபவ ஸ்திதியிலேயே இருந்து அப்பதான் நமக்கு வந்து அது ஒரு சமத்காரத்தை கொடுக்கும் துவாரா ரசாதீனாம் அனவபோதனே இதமபி காரணாந்தரம் வர்த்ததே லக்ஷண லக்ஷணாவினால நமக்கு வந்து ரசம் தெரியாதுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு ஏது லக்ஷணா உத்தானே லக்ஷண எழும்புறதுக்கு மூன்று ஹேத்துக்கள் இருக்கு அனிவாரியத்துவம் மன்னியந்தே மூன்று ஹேத்துக்கள் டெபினட்டா இருக்கணும் அது என்ன அந்த அந்த முக்கிய அர்த்தவாதம் தத்யோகம் ரூடித்தோத பிரயோஜனாத்துன்னு பாத்திருக்கோம் சோ கிந்து ரசாதி போதே முக்கியார்த்தபாத திரய ஹேத்து நாம் சர்வதா ராகித்யம் பவதி இந்த மூணுமே இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாதுங்கிறார் ரசம் தெரியறதுக்கு ரசாதி ரூபகா அர்த்தகா வாச்சிய வாச்சக லட்சிய லட் ரக்ஷக விருத்தியா சர்வதா அஸ்பிருஷ்டா பவதி வரக்கூடிய வாச்சியார்த்தம் வாச்சகத்தில வரக்கூடிய வாச்சியார்த்தம் லக்ஷகத்திலிருந்து வரக்கூடிய லட்சியார்த்தம் இதனால தொடப்படாத ஒரு விஷயமா இருக்கு ரசம்மங்கிறது லக்ஷணா சந்தர்ப்பே லக்ஷணா உத்தாபனம் ஆஹ் ஜாயதே அனுபபபத்தியா வந்து நமக்கு தெரிவிக்கிறதுங்கிறது லக்ஷணா உத்தாபனம் அனுபபத்தியா வரக்கூடிய விஷயமா இருக்கு யதா கங்காயாம் கோஷா கோஷ கங்கா பதசிய யகா முக்கியார்த்தா கங்காங்கிற பதத்துக்கு என்ன ஒரு முக்கியார்த்தமானது இருக்கிறதோ அது ஒரு நிமிஷம் ஆஹ்

ஓட்டி வரல பிரவாகத்துல கோஷம் இருக்க முடியாது அதனால சாமீப்பியத்துக்கு போறோம் சாமிப்பியத்தில இருந்து நமக்கு வந்து தட்டம்ங்கிற அர்த்தம் ஏற்படுறது அதற்கு பிறகு ததனும் ரூடி பிரயோஜனா அந்நியரத்துவே ரூடி எய்தியர் பாப்புலர் கன்வென்ஷன் இப்படி தான் காலம் காலமா நாங்க அர்த்தம் முறிஞ்சு இருக்கோம் சொன்னா லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி காலங்காலமா புரியக்கூடிய ஒரு அர்த்தமா இருக்கலாம் அல்லது ஒரு பிரயோஜனத்தை குறித்து உபயோகப்படுத்தின ஒரு அர்த்தமாக இருக்கலாம் அப்படி ஏன் ரூடி பிரயோஜன அந்நியதரத்துவே ஹேத்து சத்பவே இந்த ஹேத்துக்கள் இருக்கும் பொழுதுதான் லக்ஷனா இத்தி லக்ஷணா காரஹா அப்படிதானே லக்ஷனான்னு சொல்றோம் பிரகிருதே இப்ப நமக்கு கான்டெக்ட்ல என்ன எடுத்து ரசம்ங்கிறதுக்கு வந்து ரசாதி போதே ந லபதே அந்த மாதிரி ஒரு ஆகாரம்ங்கிறது நமக்கு இல்ல முக்கிய பாதகா தத்யோகா மாதிரி எதுவுமே இப்ப நமக்கு இல்லைங்க சூன்யம் வாசகிரகம் இத்தியாதோ இப்ப அடுத்தது வந்து ஆஹ்

அஹ் ஸ்ருதான்வையாது அனாகாங்ஷம் ந வாக்கியம் அந்யதிச்சதி பதார்த்தான்வய வைதுர்யாது ததாக்ஷிப்தேன சங்கதி வைது அன்பய சம்பவாது அந்த அன்ப ஏன்னா நமக்கு இப்ப ரசத்துல என்ன ஆயிடுறதுன்னா ரசத்துல நம்ம கேட்ட வார்த்தைகளுக்கு ஒரு அன்பரி அன்பயம் ஏற்படாத ஒண்ணும் நடக்கிறது இல்லையே நமக்கு கிளீனா விடுறது இல்லையோ அன்வயம் எல்லாம் ஏற்பட்டு கிளீனா விட்டுறது நேர ரசம் வந்து சடார்னு நமக்கு மனசுல பதியறது வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல நியாயகுசுமாஞ்சலியில உதயணாச்சாரியர் சொல்றது என்னன்னா எதுக்காக நம்ம லக்ஷனாவுக்கு போகிறோம் முக்கியார்த்த பாதம் ஏற்பட்டாதான் நம்ம போவோம் அப்படிங்கறது அவர் சுருக்கமா ஒரு ஸ்லோகத்துல எப்படி சொல்லிருக்காருன்னா சுருத அன்வையாது அனாகாங்க வாக்கியம் ஒரு வார்த்தைகளை கேக்குறோம் பலம் ஒருத்தர் சொல்றார் பலம் ஆனையாங்கிற வார்த்தைகளை கேட்ட உடனேயே நமக்கு அர்த்தம் புரியறது பழத்தை கொண்டு வரோம் அன்பயம் ஆயிடுது பிரச்சனையே இல்லை அன்பயம் ஆன பொழுது அனாகாங்ஷம் வேறு ஒன்றுக்கு ஒரு ஆகாங்ஷ இல்லை இங்க வேறு ஒண்ணுக்கு ஒரு எக்ஸ்பெக்டன்சியே அங்க கிடையாது ஏன் வாக்கியத்தை பூர்த்தி பண்ணல இந்த வாக்கியம் ஒட்டி வரலையே அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம சோ தருகி வாக்கிய ஆகாங்க வித்தியதே நமக்கு வந்து வேறு ஒரு வாக்கியத்திற்கு ஒரு ஆகாங்க இருக்கிறது இல்ல அப்ப பிரச்சனை கிடையாது அபிதான் முடிஞ்சு விடுறது அடுத்தது பரந்து பதார்த்த அன்பய வைதுங்கிறார் பதார்த்தங்களினுடைய அன்பயம் ஏற்படுறதுக்கு வைதுர்யம்னா அசம்பவம் விதுரதானா அன்சக்சஸ்ஃபுல் எனக்கு வந்து பதார்த்த அன்பயம் அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால் அப்ப என்ன பண்றோம் குறிக்கலாம்னு யோசிச்சு அந்த அன்வயம் ஏற்படுவதற்காக எந்த ஒரு சம்பந்தத்தோட நம்ம வேற ஒரு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கிறோமோ அந்த லட்சியார்த்தத்தோட சேர்ந்து நம்ம அன்வயம் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் சங்கதி அப்படின்னு அவர் கொடுத்திருக்காரு சோ முக்கியார்த்த பாதகா எங்க அன்வயம் ஆயிடுத்தோ கங்காயம் காஷ்மீர்ல ஒருத்தன் வந்து கூடிய இருக்கும் போய் நம்ம பார்த்தோம்னா இருக்கும் இல்லையோ யாருக்குமே யாருக்குமே அங்க வந்து சந்தேகம் போறது இல்ல நான் ரிவர்ல தங்க போறேன் அப்படிங்கிறான் ஒருத்தான் சந்தேகமே வராது நம்ம இங்க வந்து பின்னாடி இருக்கிற ஒரு வாக்கியால வந்து வீடு இருக்குன்னு சொன்னாதான் பிரச்சனை இல்லையா அதனாலதான் வந்து கோவில்ல வீடு உண்டு கபாலி கோவில்ல வீடு இருக்கு இஸ் சோ க்ளோஸ் எங்க ஆத்துல இருந்து கோபுரம் தெரியும் இது அதிகார நந்தி உற்சவம் வரைச்சே நன்னா நேரம் அங்க எங்க ஆத்து வழியாதான் போகும் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரிதான் அது இல்லையா எங்க அன்பயம் ஆயிடுத்தோ அங்க பிரச்சனை கிடையாது வேற ஒரு வாக்கியத்திற்கு எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது எங்க அண்மையம் ஆகலையோ அங்கதான் நம்ம இன்னொன்னுத்தோட ஒரு விஷயம் கேக்குறோம் இப்ப சூன்யம் வாசகிரகம்னு ஒரு ஸ்லோகத்தை படிச்சிருக்கோம் அந்த சூன்யம் வாசகிரகத்துல முக்கியார்த்த பாதம் ஏற்படுறதா என்ன அங்க வந்து சுங்கார ரசத்தை சொல்லிட்டே வரலையாமா அழகா அங்க வந்து வீடு வந்து எம்டி இருக்கு யாரும் இல்ல அவனோ இருக்கான் இவ அப்படி பாக்குறா இவ்வளவு தூரம் நமக்கு வந்து கிடுகு வரிசையா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஸ்டெப் த்ரீங்கிறது அது முடிக்கிறச்சு பாலா சிரம் ஜும்பிதாங்கிறது அவன் சிரிச்சிண்டே அவன் வந்து அவளுக்கு முத்தமிடுறான் உடனே நம்மளுக்கு வந்து மனசுல ஸ்ங்கார அனுபூதி ஏற்படுறது ரசிக்கிறோம் அந்த சீனை உடனே வி இமேஜின் தட் சீன் இன் தட் பெட்ரூம் அண்ட் வி திங்க் ஆடா என்ன ஒரு அன்யோன்ன ஒரு பிரேமை என்ன ஒரு அழகா இருக்கு அப்படிங்கிறோம் இல்ல ராமனும் சீதையும் அங்க உட்காந்துட்டு இப்ப இது அது என்ன ராத்திரி தான் போச்சு எங்க வேச்சு அடங்கலங்கறச்சே அதுல இருக்கக்கூடிய ஒரு சுங்காரம் வந்து சடார்னு மனசுல ஏற்படுறது முக்கிய பாதம் அங்க இருக்கோ இல்லை அப்போ ஹவு கேன் லக்ஷனா பி யூஸ்ட் ரசம் வியஞ்சனா வேணுமோ இல்லையோ

ஆமா சோ லக்ஷனாவை வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல முடியாது அபிதால யோசிச்சோம்னா அபிதால என்ன தெரியறது நமக்கு ராமன் உட்காந்துட்டு இருந்தார் சீத்த சீத்த உட்காந்துட்டு இருந்தா என்னத்தையோ ஒளரினா கிஞ்சி ஜல்பத்தோகோ இவளோட தோலு தோளும் அவரோட தோளும் வந்து ஒட்டின் இருந்தது என்னவோ பேசிட்டு இருந்தோம் ராத்திரி போச்சு இவ்வளவுதான் அபிதாவோட வேலை அதுக்கு மேல நமக்கு வந்து ஆனா என்னவா கவி சொல்லிருக்கார் ராத்திரிதான் போச்சுங்கிறார் அப்படின்னா அவளோட பிரேமை நின்று இருக்கு அந்த ராத்திரியும் காட்டிலும் அவாளுக்கு வந்து நாள் பொழுதுலயும் அவளுடைய பிரேமை இருந்தது பேச்சு இருந்தது என்னத்தையோ பேசிட்டு இருந்தா அப்படி ஒருத்தருடைய இத்தனை விஷயங்கள் எங்க இருந்து வருது உங்களுக்கு அபிதால இருந்து வராதே வர அது யூ காண்ட் டினை த ஃபேக்ட்

தீரஸ்யாபி முக்கியார்த்தத்துக்கும் முக்கியார்த்தத்தை ஒட்டி வராது அங்க தருகி தீரஸ்ய ஏவ ந சாத் இது என்னன்னா கங்கா கங்காயாம் கோஷகால தெரியக்கூடிய பிரயோஜனம் சைத்தியம் பாவனம்ங்கிறது லட்சியார்த்தம்னு சொன்னோம்னா அந்த லட்சியார்த்தம் எனக்கு எதனால தெரியறது தட்டத்தினால தெரியறது கங்கா தட்டத்தினால தெரியறது அப்போ தட்டமும் முக்கியார்த்தம் அதுவும் வந்து பாதித்தமா இருக்கணும் அது பாதித்தம் ஆகல ஏன்னா முதல்ல எனக்கு வந்து கங்காயம் கோஷகால இருந்து கங்காயம் கோஷகா பிரவாகம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தீரம் தெரியறது அதுக்கப்புறம் சைத்தியம் தெரியறது

தென் தீரத்துக்கும் முக்கியார்த்த பாதகா ஏற்பட வேண்டும் அப்படி அது ஏற்பட்டுதுன்னா தீரமே பாதித்தமா போய்டுதுன்னா லட்சணாங்கிறதே வராதே எங்க இருக்கும் அப்போ சொர்க்கமா அந்த கோஷம் நின்னு இருக்கிறதுக்கு எங்க நிக்கும் தீரத்திலயே இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் இல்லையா அதனால வந்து எங்கயாவது ஒரு இடத்துல நீ வந்து உன்னோட லக்ஷணா நி நின்னுறது விரத வியாபாரா அதுதான் உம் அதுக்கப்புறம் கதன அபிப்பிராய அயம் இதனால இப்ப தசியா லட்சியத்தையா பிரயோஜனாந்தரம் வேணுமே இன்னொரு ஒரு பிரயோஜனம் தேடணும் இன்னொரு ஒரு பிரயோஜனம் தேடணும் இப்படி அனாஸ்தா தோஷம் ஆயிடும் நமக்கு ஆஹ் கதன அபிப்பிராய அயம் எது எது சைத்யபாவனத்துவ ரூப பிரயோஜனம் லட்சியம் அது ரெண்டும் லட்சமா இருந்ததுன்னா கங்காபத முக்கிய தீர அப்போ நேர கங்கால இருந்து எனக்கு கங்கா தீரமும் தெரியறதுன்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு தோஷம் ஆயிடுறது என்ன முதல் தோஷம் எதி கங்காயம் கோஷா இத்திய வர்த்ததே அங்க நம்ம முதல்ல வந்து லட்சியம் பாவனம்னு சொல்லிட்டோம்னா அப்போ என்னருது தர்ஹி பிரயோஜனாந்தரம் கிம்னு கேட்க வேண்டியிருக்கோம் இன்னொரு பிரயோஜனம் வேணும் இல்லையா ஏதோ லட்சணாயம் ரூடி பிரயோஜன அவசியகதா அவசிய ரூடியோ பிரயோஜனமோ எனக்கு வேணும் அதனால வேற பிரயோஜனம் என்னப்பான்னு கேட்போம் முதல் தோஷம் உங்களுக்கு அடுத்த தோஷம் என்ன ஆயிடுறது தித்தீய்ச்சி சைத்திய பாவனத்துவ தர்ம ரூபார்த்தா லட்சியார்த்தா வர்த்ததே தீர ரூபா அப்ப தீர ரூபம்ங்கிறது முக்கியார்த்தம் வர்த்ததே தி இல்ல சைத்திய பாவனத்தை நான் வந்து லட்சியமா வச்சின்னுடுறேன் உன் தீரத்தை வந்து நான் வந்து முக்கிய இதுவா வச்சுட்டுறேன் முக்கிய அர்த்தமாவே நேரம் டைரக்டா வச்சுன்டுறேன்னா அதுவும் சரிப்பட்டு வராது முக்கிய அர்த்த பாதம் ஏற்படணும்ங்குற சோ அதனால லக்ஷனா உதயம் ஏற்படவில்லை அடுத்த பெரகிராப் எதி நாம பிரயோஜன விசிஷ்டே தடை லக்ஷனா நேர வந்து பிரயோஜன விசிஷ்டே தடைய லக்ஷனா நேர பிரயோஜனத்தோட எனக்கு தட்டம் தெரியறதுன்னா லட்சியார்த்தம் வந்து கங்கா தட்டம் இல்ல சைத்திய பாவன விசிஷ்ட கங்கா தட்டம் அதுதான் லட்சியார்த்தம் பிரயோஜனமே வேண்டாமே அப்போ என்ன ஆகும் அது ஒரு கேள்வி அங்க பிரயோஜனேன சகிதம் லட்சணீயம் ந யுஜியதே நேர பிரயோஜனத்தோட சேர்ந்து எனக்கு லக்ஷ தெரியறதுன்னா அதுவும் சரிப்பட்டு வராது ஏனென்றால் ஞானசிய விஷயோஹியன்யா பலம் அந்நது உதாகிருதம்னு இருக்கு ஒண்ணு சி இது வந்து என்னன்னா ஒரு ஒரு அஹ் அணுவவசாயாத்மகா புத்திகின்னு ஒண்ணு இருக்கு இந்த நீல சம்பேதனந்தரம் ஏவ ஞாத்ததாய அணு விவசாய அணுவா சம்பவ நான் அத சொல்லிடுறேன் இது அப்புறம் அந்த அணு விவசாய சித்தாந்தத்தை படிப்போம் இப்ப இந்த கேள்விக்கு வந்து என்னன்னா ஒரு புஸ்தகம் எனக்கு தெரியறது ஆஹ் அயம் கடகான்னு சொல்றோம் ரெண்டு சென்டென்ஸ் நான் இப்ப சொல்ல போறேன் அந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கு உண்டான வித்தியாசத்தை நீங்க பாக்க போறேன் அயம் எம் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் சென்டென்ஸ் கடம் அஹம் ஜனாமினு அடுத்த சென்டென்ஸ் சோ இது கடம்னு முதல் சென்டென்ஸ் எனக்கு கட தெரியும் அப்படிங்கறது நான் கடத்தை அறிகிறேன் நான் புத்தகத்தை அறிகிறேன் அப்படிங்கறது அடுத்தது

எனக்கு அந்த ஞானம் இருக்குங்கிறது மனசுல நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு இதுக்குதான் அணு விவசாயம்னு பேரு ஞானம் அதுக்கப்புறம் தத் விஷயக்கமான ஜானம் எனக்கு மனசுல இருக்குங்கிறது அணு விவசாயுட்டு நியாயத்துல ஒரு பெரிய கான்செப்ட் சரியா அததான் இப்ப அடுத்த பேரகிராப்ல சொல்றாரு அணு விவசாய சித்தாந்தான்னுட்டு இது எப்படி நம்ம அஹ் லோக்கல்ல அப்ளை ஆக போறதுங்கிறதையும் சொல்றேன் உம் நியாய சித்தாந்த அனுசாரம் விஷயாத்து விஷயாத்து பூர்வம் உற்பத்திய விஷயத்துக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஒரு ஜானம் ஏற்படுறது அயஞ்ச சித்தாந்த அணுவியவசாய இதுதான் வந்து இதான் வந்து நம்ம அணுவியவசாயாத்மக்கம் சொல்றோம் அணுவியவசாயசிய அர்த்த ஜானசியானம்

இத்தியாக்காரகம் அஹம் அஸ்மிங்கிற ஒரு ஜானம் இருக்கே அதுதான் அணுவாத்மகான பெயர்னால சங்கீர்த்திய சரியா சோ டட்டவானவான் அஹம் இத்தியா ஜானம் ஜாயத்தை இதம் ஹி ஜானம் அயம் டடஹா இத்தியா விஷயாது உத்தம் அயம் ஹடகாலே இருந்து தெரியறது ஆஹ்

உங்களுக்கு நான் முதல் முதல்ல இந்த இந்த மொபைலை பத்தி நான் காமிக்கிருச்சு நேரடியா இந்த மொபைல் ஞானவதி அகம் அப்படின்னே உங்களுக்கு தோணி போயிடுவான் என்ன இல்லையே இதம் இதம் மொபைல்ங்கறது முதல்ல புரிஞ்சுட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் யார்டயாவது சொல்லுவேன் மொபைல் ஞானவதி அகம் அப்படின்னு சொல்லுவேன் சோ தெர் இஸ் டைம் டிபரென்ஸ் இன் போத் ஸ்ரீ புஸ்தக ஞானவதி அஹமுக்கு ஒரு புஸ்தகம் பிரத்யமா இருக்கணும்ங்குற அவசியம் இல்ல 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 இல்லையா வேற இதம் புஸ்தகம்ங்கிறதுக்கு புஸ்தகம் பிரத்யமாக இருக்கணும் அங்க அதுக்கும் அதுக்கு பலனாக இருக்கக்கூடிய புஸ்தக ஞானம்ங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுதான் இங்க சொல்றாரு அப்போ முதல்ல உங்களுக்கு வந்து கங்காயம் கோஷாங்கிறதுல தடம்ங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டாப்பா போட்டேன்னு விசாரிச்சுதானே நம்ம சைத்ய பாவனத்துவத்துக்கு போகிறோம்

அப்போ தடத்தோடய தெரிச்சு கங்கையோட இதுல நீ ஒரு கோஷம் அது பக்கத்துல தான் அது புண்ணியம் எவ்வளவு அது அண்டர்ஸ்டாண்ட் எ ஸ்டெப் லேட்டர் லேட்டர் எஸ் யூ டோன்ட் யூ கேனாட் கீப் போத் ஃபீட் ஆன் ஸ்டெப் ஒன் அண்ட் ஸ்டெப் டூ அட் சேம் டைம் தாண்டது தாண்டலங்கிறது இல்ல ஒரே சமயத்துல முதல் படியிலயும் ரெண்டாவது படியிலயும் சேர்த்து வைக்க முடியும் ரெண்டு காலையும் எப்படி முடியும் அந்த மாதிரி இருக்கு அடுத்தது சரி இது வேண்டாம் ஞாத்ததா சித்தாந்தான்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஞாத்ததாங்கிறது எப்படின்னா இது வந்து மீமாசகான்னு சொல்றது அஹ் மீமாசகா சித்தாந்தகா அனுவியவசாய சித்தாந்தாத்து கிஞ்சித்து பிருத்தக் வர்த்ததே நையாயிகா அயம் கடகா இந்த இந்த அணு விவசாய சித்தாந்தகா வந்து நியாய சித்தாந்தகா ஆமாங்க நியாயத்தினுடையது நையாயிகனோடது அடுத்தது இப்போ வந்து ஞாததா சித்தாந்தகங்கறது மீமாம்சகனோடது ஓ அது கொஞ்சம் வித்தியாசப்படுறது எப்படிங்கறேன் அதாவது மீமா நயாய்கனுக்கு என்ன சொல்றான் அயம் ஆமனந்தி அம் அது அயம் இப்போ அணுவா மீமா மயா ஜாத்தோ மைய டாவது ஜாத்தீல இந்த மாதிரி விஷயகமான ஒரு ஜானம் அவளுக்கு ஏற்படுறது இக்காரக பிரதி மன் யம் ட இத்தியாக்காரக அதுக்கப்புறம் ஜாத்த இத்தியார்கதீதி அசாஹ் பிரதீத இந்த ஜானத்துல என்னருது ஹட்டே வித்தியமான ஜாத்தா நாமக்கி அவாசத்தை சோ அவளுக்கு வந்து ஜாத்தாங்கிற ஒரு ஒரு தர்மம் தெரியறதுங்கிறார் ஸ்லைட் டிபரன்ஸ் அவ்வளவுதான் கடம் கட ஞானவான் அஹம்னு அஹம் பிரதீதி மூலியமாக சொல்றதுக்கு பதிலா அந்த விஷயத்தினுடைய ரெண்டாவது ஸ்டெப் எடுத்துக்கிறாரு விஷயம் இருக்கு ஆஹ் விஷயத்துல அறியப்பட்டது அப்படிங்கற ஒரு ஒ ஒரு ஒரு அக்ஜெங் அட்ஜெக்டிவ்வோட நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் வாக்கு ஜாலம் தான் இதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம் போறோம் அயம் தர்மஹா ஞானாது பூர்வம் அப்படிங்கிற ஒரு தர்மமானது அந்த பானையில முன்னாடி இல்ல அல்லது நீலம்ங்கிற ஒரு கலர்ல நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது நீளம்னு வச்சுக்கோங்க அப்போ பெற்றதுங்கிற ஒரு குவாலிட்டி அந்த நீலத்துக்கு கிடையாது இல்லையா முன்னாடிக்கு தானே அதுல இந்த குவாலிட்டி இருக்கு ஆமா ஆமா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ

அதுல வந்து அகம்ல இருக்கா இல்ல அப்செக்டிவ் வந்து இருக்காங்க சரியா அகம் ஜானவதிங்கிறதுக்கு பதிலா கட்டஹா ஜா ஜாததா கட்ட வர்த்ததே அப்படி சொல்றோம் சோ இந்த ஜாததாங்கிறது என்ன ஆயிடுதுன்னா அது காரியமாயிடுது காரணம் காரியம் ஆயிடுறது காரணம் தர்ம டட்டே ந உற்பத்தியே அயம் கடகாங்கிற ஞானம் இல்லைன்னா கடம் அறிய பெற்றதுங்கிற ஒரு கான்செப்டே வராதே நமக்கு அயம் கடகாங்க ஞானம் காரணம் ஏற்படணும் காரணமும் காரியமும் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இருக்க முடியாது இதுதான் மீமாசகனுடைய சித்தாந்தம் இதுலயும் நமக்கு ஒட்டி வராதுங்கிறார் அவ்வளவுதான்

இதோட வந்து உங்களுக்கு லக்ஷனாலயே ஒவ்வொ அந்தர்பாவம் பண்ண முடியாது அபிதாலயே அந்தர்பாவம் பண்ண முடியாது வியஞ்சனா விருத்திய அப்படிங்கறது இதோட முடிக்கிறார் அடுத்தது வந்து அனுமானத்தை வந்து எடுக்க போறார்